வெல்கம் டு இன்லாஸ் வேர்ல்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு டைல்ஸ் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். எந்த மாதிரி டைல்ஸ் இருக்குது, எந்த மாதிரி டிசைன் அண்ட் பேட்டர்னில் இருக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த கடை பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 minutes தான் இருக்குது. அதுக்குள்ளே போய் அந்த கடையை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம். இது அந்த கடையோட மெயின் என்ட்ரன்ஸ், மங்களம் டைல்ஸ். வெளியே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே கிரானைட்கள் தான். இங்கே கிரானைட் ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கிரானைட் வந்து அவ்வளோவா நாங்கள் பார்க்கல, சும்மா உங்களுக்காண்டி வீடியோ மட்டும் எடுத்துருக்கு. வாங்க, உள்ளே எந்த மாதிரி இருக்குன்னு போய் பார்க்கலாம். உள்ளே என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பாத்ரூம் டைல்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாடல் எல்லாமே 3D டைப். எனக்கு இதில் 3D டைப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போனதுமே. இது எல்லாமே 3D டைப் தான். நீங்கள் 3D டைப் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃப்ளோர் எப்படி இருக்கும்னு நீங்கள் 3D யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் ஹாலில் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஹால் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நடுவில் அந்த பேட்டர்ன் வச்சு சுற்றி டிசைன் வர மாதிரி போட்டிருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் பாத்ரூம் டைல்ஸ் தான். வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் தான் நாங்கள் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பாத்ரூம்க்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் தான். இதெல்லாமே 3D எஃபெக்ட். இது பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸி லுக் இருக்குது. இது போட்டாலும் கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கும். டைல்ஸோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 50 இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணது இந்த வர ஒயிட், ப்ளூ அண்ட் கிரே மிக்ஸ் பண்ணுற 3D எஃபெக்ட் தான். கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 3D பேட்டர்ன் யார் வீட்லேயும் பார்த்ததில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான். இது வந்து நார்மல் டைல்ஸ் மாதிரி. இதில் பிளாக்லாம் போட்டால் கொஞ்சம் ரூம் வந்து இருட்டாக இருக்கும், அதனால் பிளாக் சூஸ் பண்ணவே இல்லை. கிரானைட்டோட கம்பேர் பண்ணல டைல்ஸ் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரும். இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா இது நடுவில் வச்சு சுற்றி டிசைன் பண்ணுறது. இந்த கோல்டன் கலர் நல்லா இருந்துச்சு, மாதிரி ஷைனிங்காக கிளிட்டர் மாதிரி. இங்கே வாஷ் பேஷன் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தா அந்த டியூப் தெரியாத மாதிரி வாஷ் பேஷன்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி வாஷ் பேஷன் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மிரரோடு சேர்ந்து அட்டாச் வர மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வைக்கிறது. இதெல்லாம் நார்மல் டைல்ஸ் மாதிரி இருக்குது. இந்த சைடும் பாத்ரூம் டைல்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கிரே அண்ட் ஒயிட் வந்து நாங்கள் இன்னொரு பாத்ரூம்க்கு சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் உள்ளது. அதுக்கு அட்டாச்சாக ஃப்ளோரிங் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த சாண்டல் பக்கத்தில் உள்ள டிசைன் அது இன்னொரு பாத்ரூம்க்கு சூஸ் பண்ணியிருக்கு. இதுவும் எலிவேஷன் டைல்ஸ் தான். மோஸ்ட்லி நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி தான் இப்போ எல்லோரும் போடுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க பைப் அண்ட் ஷவர் ஷெட் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறது கிச்சன் டைல்ஸ். நாங்கள் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கபோர்ட் போடுறனால அதுக்கேற்ற மாதிரி டைல்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த உட் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இந்த சைடும் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்களோட ரெட் அண்ட் ஒயிட் கபோர்டுக்கு அது ரொம்பவே சூட் ஆகும் நினச்சி நாங்கள் அதை சூஸ் பண்ணோம். இந்த கிச்சன் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வர பிக்சர் இல்லாமல் கூட நம்ம டைல்ஸ் ஒட்டிக்கலாம். இதுதான் நாங்கள் சூஸ் பண்ண கிச்சன் டைல்ஸ், ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன். இதில் கொஞ்சம் பிக்சர் இருக்குது, இந்த பிக்சர் வேணுமா என்னென்னு இன்னும் டிசைட் பண்ணல. எங்கக்கிட்ட டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குமா என்னென்னு தெரியாமே போனோம். பரவாயில்ல, டிசைன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கிரானைட் சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் சூஸ் பண்ண 3D டைல்ஸ் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ட்ரையல் மாதிரி வச்சு காட்ட சொல்லியிருந்தோம். நம்ம டைல்ஸ் செட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணுமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.